வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையே எம்பெருமான் ஈசனாக காட்சி கொடுக்கக்கூடிய புண்ணிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை. காசிக்கு போய் கங்கையில் குளித்தா தான் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமாக விளங்கக்கூடியது தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இவரை வணங்கி கிரிவலம் வந்தாலே எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதிலும் குபேரலிங்கத்தை தரிசித்து விட்டு கிரிவலம் வந்தோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 7 தலைமுறைக்கும் நிம்மதியாகவும் குபேரனை போல செல்வ செழிப்போடும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிவல மகிமை அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இப்போ அமாவாசையில் கிரிவலம், இந்த அமாவாசையில் கிரிவலம் வருவதால் என்ன நடக்கும், குறிப்பாக ஆடி மாத அமாவாசையில் இருக்கும். இந்த ஆடி மாத அமாவாசையில் திருவண்ணாமலை கிரிவலம் வருவதால் என்னெல்லாம் பலன்கள், நாம் எப்படியெல்லாம் கிரிவலம் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரல் இண்டஸ்ட்ரீஸில் அனைத்து விதமான பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களும் கிடைக்கிறது மற்றும் பூஜை பொருட்களை உருவாக்கக்கூடிய அனைத்து இயந்திரங்களும் மிக குறைந்த விலையில் எங்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குறைந்த செலவில் அதிக லாபம் பெற இது ஓர் அரிய வாய்ப்பு. இணையதளம் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். www.saral.com. தொடர்புக்கு 8122225151. முகவரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு உரிய பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலம் அப்படின்னு சொல்லலாம். அடிமுடி அரியா அண்ணாமலையாக மலை ரூபமாக இங்கு இறைவன் எழுந்தருளியிருக்காரு. இந்த மலையை இறைவனாக நினைத்து தினந்தோறும் வலம் வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம். மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் இங்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண நாளில் திரு அண்ணாமலை கிரிவலம் சென்றாலே நம்மளுடைய முன் வினைகள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் வேண்டவங்களுக்கு பௌர்ணமியிலும் அருள் வேண்டுபவர்கள் அமாவாசையிலும் அண்ணாமலையார கிரிவலம் செல்வது தான் மரபு. இதில் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லோருமே அமாவாசையில் தான் அண்ணாமலையார கிரிவலம் வந்து சிவனுடைய அருளை பெற்றாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமாக சொல்லப்படுது. இன்றைக்கும் சித்தர்கள் சூட்சப ரூபமாக இருக்கக்கூடிய இத்தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் அது திருவண்ணாமலை கோவில் தான். கிரிவலம் செல்வதால் நமக்கு மன அழுத்தம் குறையும். அக்குப்பஞ்சர் முறையில் காலில் சிறு சிறு கற்கள் குத்துவதால் இரத்த ஓட்டம் சீராக அமையும்னு சொல்லலாம். கிரிவலம் செல்பவர்களுடைய தாய் உடல் நலம் நன்றாக இருக்குமா? ஜாதகத்தில் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிக மிக நல்லது. ஆண்கள் கிரிவலம் செல்லும்போது சட்டை அணியாமல் செல்வது சிறப்பு. சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம உடம்புல படுவதால் நம்மளுடைய உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மலையை வரும்போது வளமாக வருவதும், மேல் சட்டை அணியாமல் தலைப்பாகை அணியாமலும் காலில் செருப்பு அணியாமலும் வருவது தான் சிறப்பு. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வாங்களாம். அவர்களுடைய உடலில் பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நம்ம உடல் மீது பட்டாலே நம்மளுடைய முற்பிறவி பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. உடையை உடைமைகளை கையில் பிடித்து கொண்டு வருவதும் நம்மளால் தவிர்க்க வேண்டியதாகும். மேலும் கிரிவலம் வரும்போது நம்ம மனதில் இறைவனுடைய சிந்தனை மட்டுமே இருக்கணும். வாகனங்களில் கிரிவலம் செல்வதை தவிர்க்கிறது தான் நல்லது. நடந்து தான் கிரிவலம் போகணும். நீங்கள் இது போல் கிரிவலம் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கே கிரிவலத்தை தொடங்குறோமோ அங்கே தான் முடிக்கணும். கிரிவலம் வந்து முடித்த உடனே குளிக்கக்கூடாது, உறங்கக்கூடாது, இவையெல்லாம் ஐதீகங்களாக சொல்கிறாங்க. சரி, பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார கிரிவலம் வந்து வழிபடுவது மரபாக இருந்தாலும் கூட, பிற நாட்களிலும் நாம் அந்த மலையை வலம் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வார நாட்களில் கிரிவலம் சுற்றினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா, மரணத்திற்கு பின் சிவபதம் அதாவது கைலாயம் சேர்தல் நமக்கு கிடைக்குமா?
அடுத்ததாக திங்கட்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் கிடைக்கும் என சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் வந்தால் வறுமை, கடன் இவை அனைத்தும் நீங்கும். புதன்கிழமையில் கிரிவலம் வந்தால் கல்வியில் வளம் பெற்று சிறப்போடு வாழ்வோம். பள்ளி விடுமுறை காலங்களில் குழந்தைகளுடன் புதன்கிழமையில் வளம் வரலாம். வியாழன்கிழமையில் கிரிவலம் வந்தால் தியானம், யோகா முதலானவற்றில் பற்று ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் வந்தால் விஷ்ணு லோகமான வைகுண்டம் அடைதல். சனிக்கிழமையில் கிரிவலம் வந்தால் கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்குதல். அமாவாசையில் கிரிவலம் வந்தால் சிவனுடைய பரிபூர்ண அருள், மன நிம்மதி இவை அனைத்தும் கிடைக்கும். குழந்தை பெறுவதில் குறை இருக்கக்கூடிய தம்பதிகள் தொடர்ந்து 48 நாட்கள் தம்பதி சமேதராக கிரிவலம் வந்தாங்க அப்படின்னா மக்கட்பேறு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த மகேசனை மனதார வேண்டிக் கொண்டு மனதார கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்தது ஈடேறும் அப்படிங்கிறது தான் ஆன்றோர்களுடைய வாக்கா இருக்கு. இப்படி கிரிவலம் வர்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இறைவனோடும் ஆன்மீகத்தோடும் மட்டும் தொடர்பு கொண்டிராமல் அறிவியலோடும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொருந்தும். இது எல்லோருக்குமே நல்லது தான். கிரிவலம் வரக்கூடிய நாளில் அன்னைக்கு திருவண்ணாமலையில் தங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க. மறுநாள் அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு பின்பு ஊர் திரும்பலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலம் வந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவசாலிகள் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு அப்படியே கிரிவலம் வந்து மீண்டும் அருணாச்சலேஸ்வரருடைய அவரை வணங்கிட்டு வருவது வழக்கமான நடைமுறையா இருந்து வருது. கிரிவலம் வருவதற்கு இரண்டு பாதைகள் இருக்கு. மலையை ஒட்டி செல்லக்கூடிய அந்த பாதையில் கரடுமுரடான பாறைகளும் முட்களும் நிரம்பி இருக்கும். எனவே இதனை பெரும்பாலானவங்க பயன்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தற்போது வளம் வரக்கூடிய பாதை ஜடவர்ம பாண்டிய மன்னனால கிபி 1240 ஆண்டு வாக்கில் உருவாக்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மலையில் சுற்றி இருக்கக்கூடிய 300 மேற்பட்ட குளங்கள் இவருடைய காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. அவை உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள். அந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகளாக இருந்திருக்காங்க. 300 மேற்பட்ட குளங்களை அப்போதே தோற்றுவித்திருக்காங்க. திருவண்ணாமலையாரை தரிசித்து விட்டு கிரிவலம் வரக்கூடிய கிரிவல பாதையில ஏராளமான பழமையான கோவில்கள் இருக்கும். அதே போல ஏராளமான சித்தர்கள் கோவில்களும் இருக்கும். இன்றைக்கும் சித்தர்கள், யோகிகள், தேவர்கள் கோவில கிரிவலம் வருவதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. அதே போல அதில் அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்திரலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், நிருதிலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், யமலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் ஆகியவை அமைந்திருக்கும். பொதுவாகவே கிரிவலம் வரும்போது இந்திரலிங்கத்தை தரிசித்துட்டு பயபக்தியுடன் வணங்கி தரிசனம் செய்துவிட்டு பிறகு அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் வர வரிசையாக தரிசனம் செய்துவிட்டு கடைசியில் அருணாச்சலேஸ்வரரை தரிசித்து விட்டு செல்வோம். பெரும்பாலானவங்க பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி போன்ற விசேஷ தினங்களில் அதிக அளவில் கிரிவலம் வருவது வழக்கம். அதிலும் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கானோர் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி கிரிவலம் வருவது வழக்கம். காரணம், அன்றைக்கு தான் அருணாச்சலேஸ்வரர் ஜோதி வடிவமாக நின்று விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்தார் என சொல்லலாம். இதன் காரணமாகவே அன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. அதே போல அஷ்டலிங்கங்களான இந்திரலிங்கம் தொடங்கி ஈசான்யலிங்கம் வரையிலும் ஒவ்வொரு லிங்கமும் அமைந்திருக்கக்கூடிய தலங்களில் இருந்து கிரிவல பாதையை தொடங்கி மீண்டும் அதே தலத்திற்கு வந்து கிரிவல பாதையை முடிப்பதால் ஒவ்வொரு விதமான பலாபலன்களை நம்மளால் பெற முடியும். இந்திரலிங்கத்தை தரிசித்து விட்டு கிரிவலம் வந்தால் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் நமக்கு கேட்பதையெல்லாம் வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னிலிங்கத்தை வணங்கி கிரிவலம் வந்தால் நோய் பயம், எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுது. இப்படியாக இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது நிறைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் கொண்ட கிரிவலமாக அமைகிறது என சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, நீங்களும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.